வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விழாவில் 13 பேருக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார். உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதே மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை திட்டம். சுயமரியாதையுடன் பெண்கள் வாழ உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடக்கம். ஒவ்வொரு மாதமும் 15 தேதி வரவு வைக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவிப்பு. விலைவாசி அதிகரித்திருக்கும் நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மிகுந்த பயனளிக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்க உதவிகரமாக இருக்கும் என்று பயனாளிகள் மகிழ்ச்சி. மாசம் உறுதி தொகையா என்னோட குடும்ப தலைவியா என்னோட செலவுகளுக்கும் என் பிள்ளைகளோட செலவுகளுக்கும் இது ரொம்ப பயனா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றோம். ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்பு. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கணக்கிட்டு 27,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கட்டணங்களை உயர்த்திவிட்டு யானை பசிக்கு சோழப்பொறி என்று மகளிர் திட்டம் குறித்து ஜெயக்குமார் விமர்சனம். 1000 ரூபாயை வைத்து மகளிருக்கு வளர்ச்சி ஏற்படுத்த முடியுமா என்று சீமான் கேள்வி. அண்ணாவின் 115 பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் மாலை அணிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் சென்னையை சேர்ந்தவர் மனு தாக்கல். அண்ணாவை பற்றி தவறாக பேசியதற்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். மீண்டும் பேசினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. விலையை உயர்த்திய பிறகும் தனியார் நெய்யை விட ஆவினில் குறைவான விலைக்கே விற்பனை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம். கர்நாடகாவிடம் நாம் தண்ணீர் கேட்பது யாசகம் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கருத்து. கையளவு தண்ணீர் இருந்தாலும் பங்கிட்டு தர வேண்டும் என்றும் திட்டவட்டம். சூரியனை ஆராயவுள்ள ஆதித்யா L1 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையை 4 முறையாக உயர்த்தியது இஸ்ரோ. வரக்கூடிய 19 தேதி புவியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து விடுபடும் என்றும் அறிவிப்பு. சென்னை கிண்டி கத்திபாரா மேம்பாலம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். மீனம்பாக்கம் வரை அணிவகுத்த வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருவாரூரில் காய்ச்சலால் பயிற்சி மருத்துவர் உயிரிழப்பு. ரத்த மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் முடிவுகள் வருவதற்கு முன்பே பலி. கேரளாவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே குடிநீர் குழாய் தோண்டும் போது 14 ஐம்பொன் சிலைகள் மீட்பு. பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் என்று அதிகாரிகள் தகவல். மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும். வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. கடையில் ஏர் கம்ப்ரஷர் வெடித்து விபத்து. 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் மாடு தாக்கி 6 உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. நீரில் அடித்து செல்லப்பட்ட பேருந்திலிருந்து Thank you.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்ற நிலையில் போட்டி. ஒரு கோடி பெண்களுக்கு மாதம் தலா 1000 ரூபாய் வழங்கக்கூடிய மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளான இன்று அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விழாவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறைப்படி தொடங்கி வைத்தார். பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து 13 பயனாளிகளுக்கு ஏடிஎம் அட்டைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். போதிய வருமானம் இல்லாத சூழ்நிலையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை பெறுவது உதவியாக இருக்கும் என்றும் பெண்கள் தலைநிமிர்ந்து வாழ உதவும் என்றும் பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எங்களுக்கு மாச வருமானம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எங்களுக்கு மாச மாசம் உறுதி தொகையா என்னோட குடும்ப தலைவியா என்னோட செலவுகளுக்கும் என் பிள்ளைகளோட செலவுகளுக்கும் இது ரொம்ப பயனா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றோம். எங்களை மாதிரி பெண்கள் பல பெண்கள் தன்னம்பிக்கையோட தலைநிமிர்ந்து ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க தனியாக கல்யாணம் பண்ணிட்டு அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. நாங்கள் தனியாக இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலை செஞ்சு நாங்கள் தனியாக இருந்து நாங்கள் சாப்பிட்றோம். ரேஷன் கார்டு கொடு, ஆதார் கார்டு கொடுன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன், காசு போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கைராக வச்சு பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணிட்டு சரி வரோன்னு சொன்னோடு அப்புறம் ஒரு நாள் ஃபோனில் காசு வந்துடுச்சு, மெசேஜும் வந்துடுச்சு. நாங்கள் சந்தோஷப்பட்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் 2.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை திமுக ஆட்சி செயல்படுத்தி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதே மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை திட்டம் என்றும் அவர் கூறினார். இது பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாயிருந்து சுயமரியாதையோட சமூகத்தில் பெண்கள் வாழ உறுதுணையாக இருக்கும். இந்த ரெண்டும் திராவிட மாடல் ஆட்சியோட நோக்கங்கள். மதத்தின் பெயராலும் பழமையின் பெயராலும் பெண்கள் வீட்டிற்குள்ளேயே முடக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஆண்களை விடவும் உயர்ந்தவர்களாக பெண்கள் வளர்ச்சி அடைவதுதான் என்றும் தெரிவித்தார். 8 வயசுல 10 வயசுல குழந்தைகளுக்கு திருமணம் இதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. குழந்தை திருமணங்களை ஆதரிச்சு பேசுகிற பிற்போக்கவாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு மேல வெறுப்பு, தீராத கோபம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்களின் பல மணி நேர உழைப்பு மறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உங்க மனைவி வேலைக்கு போறாங்களான்னு கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாம வீட்டில் சும்மா தான் இருக்காங்கன்னு சில சொல்லுவாங்க. வீட்டில் சும்மாவா இருக்கீங்க நீங்க? வீட்டில் பெண்களால் சும்மா இருக்க முடியுமா? வீட்டில் பார்க்கிற வேலைகளை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. என்னுடைய தாய் தயாலம்மையார் கருணையே வடிவானவங்க. எல்லாத்திலையும் எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து என்னோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது என்னுடைய மனைவி துர்கா அவர்கள் தான். அடுத்து என்னுடைய மகள் செந்தாமரை, அவங்களை அன்பின் படிவம் தான் சொல்ல முடியும். கருணைமிகு தாய், தூணாக விளங்கும் மனைவி, தன்னம்பிக்கை கொண்ட என்னுடைய மகள், இந்த மூணுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்நிலையில் ஒவ்வொரு மகளிரின் வங்கிக் கணக்கிலும் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பணம் வரவு வைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் உரிமைத் தொகை ஏடிஎம் கார்டுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பெண்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் வங்கி ஏடிஎம் கார்டுகளை வழங்கினார். தொடர்ந்து பெண்கள் 2000 பேருக்கு சைவ மற்றும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது.
எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து எவ்வளவு பேருங்க இருக்கிறாங்க. நம்ம பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும், பிள்ளைகளை இது பண்ணணும், எல்லாமே நல்லா இருக்கும் போது நம்மளுக்கு இந்த உதவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சார். அதுவும் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் கறி மீன் கறி முட்டை சிக்கன் சூப்பரா இருந்துச்சு சார். முதலமைச்சரிடமிருந்து மகளிர் உரிமை தொகைக்கான ஏடிஎம் கார்டுகளை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் கூறினர். என்னுடைய அன்றாட தேவைக்கும் என் பசங்களுடைய பள்ளி செலவுக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு பேருதவியா இருக்கு, ரொம்ப மிக்க நன்றி. எனக்காக உரிமையை நான் பெற்றுட்டேன். இனியும் யாரையும் எதிர்பார்த்து நான் இருக்க மாட்டேன். என்னுடைய தேவைக்கு நான் பூர்த்தி செஞ்சுப்பேன், என் குழந்தைக்கான தேவையும் பூர்த்தி செஞ்சுப்பேன். வீட்டு குடும்ப சூழ்நிலை பைசா இல்லைன்னா கூட இந்த தேவையான பூர்த்தி செஞ்சுட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். நாங்க நெசவாளிங்க, ரொம்ப சந்தோஷங்க. கஷ்டமான தொழில் தான், 1000 ரூபாய் பெரிய விஷயம் தான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைத்ததை அடுத்து கோவை செல்வபுரத்தில் பெண்கள் தங்களுடைய வீட்டு வாசல்களில் கோலமிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். மாத கடைசியில் குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் வாங்கிக் கொடுக்கவும் இந்த தொகை பயன்படும் என்றும் அவர் கூறினார். மளிகை ஜாமான் வாங்கிக்கிறோம், மாச கடைசியில பால் காசு கொடுத்துக்கிறோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கிறோம், ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்கு செலவு பண்ணிக்கிறோம். மாச கடைசியில வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1000 ரூபா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இப்போ கிடைச்ச 1000 ரூபாயில வந்து என் பொண்ணுக்கு வந்து புக்கு கேட்டிருந்தாங்க காலேஜில், அது வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாங்க. இந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். இந்த அமௌண்ட்னால வந்து நம்மளுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம்.